என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கும்பகோணத்தை கோவில் நகரம்னு சொல்ற மாதிரி திருச்சி மாநகரத்திற்கு அடையாளமும் கோவில்கள் தாங்க. திருச்சிக்கே பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்த நான்கு கோவில்கள் உச்சி பிள்ளையார் கோவில், ஸ்ரீரங்கம், தாயுமானவர், சமயபுரத்தம்மன்னு இப்படி திருச்சியில் புகழ்பெற்ற நான்கு கோவில்களோட வரலாற்றையும் இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எந்த கோவில் வரலாறு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தாயுமான சுவாமியா சிவபெருமானே நேரில் வந்து தன்னோட பக்தைக்கு பிரசவம் பார்த்துருக்காரு செவ்வந்திநாதர். தாயுமானவராக திருச்சிக்கு வந்தார்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த தாயுமானவர் கதை. தனகுந்தன்கிற வணிகனுக்கு ரத்னாவதிங்கிற ஒரு மனைவி இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்போ திருச்சி மலைக்கோவில் இருக்க தெற்கு வீதியில வாழ்ந்து வந்திருக்காங்க. ரத்னாவதி தீவிர சிவபக்தையா இருந்திருக்காங்க. நாள்தோறும் செவ்வந்திநாதரான சிவபெருமான வழிபட்டு வந்திருக்காங்க. கருவுற்று குழந்தை பிறக்க போற நேரத்துல ரத்னாவதியோட அம்மா பொண்ணுக்கு துணையா இருக்கணும்னு பூம்புகார்லேருந்து புறப்பட்டு காவிரி ஆற்றோட வடகரையை கடந்து திருச்சிக்கு வர பார்த்திருக்காங்க. போக்குவரத்து வசதி இல்லாத அந்த காலத்துல பல ஊரை தாண்டி திருச்சிக்கு வரும்போது பலத்த மழை பெஞ்சி காவிரி ஆத்துல வெள்ளம் வந்துடுச்சான். அதனால ரத்னாவதியோட அம்மாவால ஆற்றை தாண்டி வர முடியாம இருந்திருக்காங்க. குழந்தை பிறக்க போற நேரத்துல தன்னோட அம்மா தன் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு ரத்னாவதி தாயோட வருகையை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அம்மா வராததால தன் மனவேதனைய செவ்வந்திநாதர்கிட்டையும் மட்டுவார்குழலி அம்மன் கிட்டையும் சொல்லி தினமும் வழிபட்டு வந்திருக்காங்க. தன் பக்தையோட வேதனைய பொறுக்க முடியாத சிவபெருமான் அவரே ரத்னாவதியோட அம்மா உருவத்துல வயசான தோற்றத்துல பேறுகால பொருள்களோட ரத்னாவதி வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்தது தன்னோட அம்மா தான்னு நினைச்சு ரத்னாவதியும் ரொம்ப சந்தோஷமா அம்மா கூட இருந்திருக்காங்க. தாயுமான ஈசன் தன்னோட பக்தைக்கு பிரசவம் பார்த்து குழந்தை பிறந்ததும் நல்லபடியா பராமரிச்சு பாதுகாத்து வந்திருக்காரு. புயல் மலையெல்லாம் ஓஞ்சி ரத்னாவதியோட அம்மா திருச்சியில இருக்க தம் பொண்ணோட வீட்டுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா தன்ன மாதிரியே ஒருத்தவங்க பொண்ணு கூட இருக்கத பார்த்து அதிர்ச்சியாகி போய் நிக்கிறாங்க. ரத்னாவதியும் அவரோட கணவர் தனகுப்தனுக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்களும் குழம்பி போய் நிக்கிறாங்க. அப்போ தாயுமான சிவபெருமான் மறைஞ்சி ரிஷப வாகனத்துல பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிருக்காரு. பக்தையோட வேதனைய போக்க ஈசன் தாயா மாறி ஒரு மானிட பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தது மிகப்பெரிய ஒரு அதிசயம் தான் சொல்லணும். இந்த தாயுமான சிவபெருமான திருச்சியில் செவ்வந்திநாதர்னு அழைக்கிறாங்க. அது எதுனாலன்னு பாக்கலாம். காவிரி ஆற்றோட தென்கரையில ஒரு சின்ன குன்று பக்கத்துல சாரமா முனிவர்ங்கிற ஒரு முனிவர் செவ்வந்தி நந்தவனம் அமைச்சு பூக்களை பயிரிட்டு வந்திருக்காரு. சாரமா முனிவரோட நந்தவனத்துல ஒருத்தன் தினமும் பூக்களை திருடிட்டு போய் உரையூரை ஆண்ட சோழ மன்னனுக்கு பரிசா கொடுத்து வந்திருக்கான். மன்னனுக்கும் அந்த பூக்கள் ரொம்ப புடிச்சு போனதால அவரும் தினமும் பூக்களை கொண்டு வர சொல்லியிருந்திருக்காரு. தன் நந்தவனத்துல இருந்து தினமும் பூக்கள் திருடு போறத மன்னன் கிட்ட முறையிட்டு இருக்காரு சாரமா முனிவர். மன்னன் முனிவரோட பிரச்சனைய சரி செய்யாம உதாசீனப்படுத்தினதால முனிவர் சிவபெருமான் கிட்ட முறையிட்டு இருக்காரு. உடனே சிவபெருமான் உறையூரை நோக்கி மண்மழைய பொழிய செஞ்சு மன்னனுக்கு தண்டனை கொடுத்திருக்காரு. தன்னோட தப்ப உணர்ந்த மன்னன் முனிவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கான். அந்த பூக்களை ஈசன் விரும்பி சூடி கொண்டதால் செவ்வந்திநாதருங்கிற பெயர் கிடைச்சிருக்கு. தன் பக்தர்களுக்காக சிவபெருமானே நேர்ல வந்து அருள் புரிஞ்சதால இந்த தலத்துல இருக்க ஈசன் கிட்ட என்ன வேண்டினாலும் கட்டாயம் அதை நிறைவேற்றி கொடுப்பாராம். கர்ப்பமான பெண்கள் சுகப்பிரசவம் ஆகணும்னு தாயுமானவர்னு அழைக்கப்படுற செவ்வந்திநாதரையும் மட்டுவார்குழி அம்மனையும் வழிபடுறாங்க. காவிரி ஆற்றங்கரையில ஸ்ரீரங்கம் உருவாகிறதுக்கே விநாயகர் தான் முக்கிய காரணமா இருந்திருக்காரு. ராமாயணம் நடந்த காலத்துல இலங்கை அரசர் ராவணனை ராமர் வதம் செஞ்ச பிறகு அவரோட தம்பி விபீஷ்ணர் இலங்கை அரசரா முடிசூடப்படுவாரு. அதுக்கு பிறகுதான் ராமர் அயோத்தி அரசரா பதவி ஏற்பாரு. விபீஷ்ணர் ராமரோட பட்டாபிஷேகத்துல கலந்துகிட்டு விடை பெறும் போது திருமாலோட உருவமான அரங்கநாதர் சிலைய ராமர் விபீஷ்ணருக்கு பரிசா கொடுத்திருக்காரு. என்னதான் விபீஷ்ணர் ராமருக்கு விசுவாசமா இருந்தாலும் தன் சொந்த அண்ணனுக்கே துரோகம் செஞ்சு ராவணனோட மரணத்துக்கு காரணமா இருந்திருக்காரு. ராமர் கூட சேர்ந்ததால அவரை நல்லவர்னு சொன்னாலும் அவரும் ஒரு அசுர குலத்தை சேர்ந்தவர் தான். அரங்கநாதர் சிலை ஒரு அசுர குலத்தில் பிறந்தவர் கையில கிடைக்கிறத விரும்பாத தேவர்கள் அதை தடுத்து நிறுத்த
முழுமுதற் கடவுளான விநாயகரோட உதவிய நாடுறாங்க. ராமர் அரங்கநாதரோட சிலைய விபீஷ்ணர் கையில கொடுக்கும் போது, இந்த சிலைய வழியில எங்கேயுமே நீங்க இறக்கி வச்சிடக்கூடாது, அப்படி எங்கேயாச்சும் வச்சுட்டா அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் சிலைய நகர்த்த முடியாதுன்னு சொல்லிதான் கொடுத்திருக்காரு. இலங்கைக்கு திரும்பி போற வழியில விபீஷ்ணர் காவிரி ஆற்ற பார்த்ததும் ஆத்துல குளிச்சுட்டு சில சடங்குகள்லாம் செய்யலான்னு முடிவெடுக்கிறாரு. கையில வச்சிருந்த சிலைய கீழே வைக்கவும் முடியாது. படை வீரர்கள் கிட்டையும் கொடுக்க மனசு இல்லாம யார்கிட்ட கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, விநாயகர் ஒரு அப்பாவி சிறுவன் மாதிரி விபீஷ்ணர் முன்னாடி தோன்றி, அந்த சிலைய நான் கையில வச்சிருக்கேன், நீங்க குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாரு. விபீஷ்ணரும் சிறுவன் நல்ல பொறுப்பா பேசுறத பார்த்து அரங்கநாதர் சிலைய கீழே வைக்க கூடாதுன்னு சொல்லி சிறுவன் கையில ஒப்படைச்சிட்டு ஆத்துல முழுகிறாரு. அப்பாவி சிறுவன் உருவத்துல இருந்த விநாயகர் அரங்கநாதர் சிலைய தரையில வச்சிடுவாரு. நம்ம கீழே வைக்க கூடாதுன்னு சொல்லியும் இந்த சிறுவன் இப்படி பண்ணிட்டானேன்னு பதறி போன விபீஷ்ணர் அந்த சிலைய நகர்த்த முயற்சி செஞ்சிருக்காரு. சிலை அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லையா. கோபப்பட்ட விபீஷ்ணர் சிறுவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு விநாயகரை விரட்டி இருக்காரு. விநாயகரும் ரொம்ப வேகமா ஓடி ஒரு பெரிய பாறை மேல ஏறி இருக்காரு. விநாயகர் செஞ்ச தப்புக்கு விபீஷ்ணர் சிறுவன்னு நினைச்சு விநாயகர் தலையில ஒரு குட்டு போட்டுருவாரு. என்ன பார்த்தாதான் எல்லாரும் தலையில குட்டிப்பாங்க, ஆனா நீ ஏன் தலையிலேயே குட்டிட்டியான்னு விநாயகர் அவரோட சுய உருவத்துக்கு வந்து விபீஷ்ணருக்கு புரிய வச்சிருக்காரு. உச்சி பிள்ளையார் விநாயகர் கோவில் விக்கிரகத்துல அந்த தழும்பு இருக்கத இப்பவும் பார்க்கலாம்னு சொல்றாங்க. இப்போ விநாயகர் தான் இந்த சிறுவன் உருவத்துல வந்ததா, அவர் தலையில போய் குட்டிட்டோமேன்னு விபீஷ்ணர் விநாயகர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அப்போ அங்க ஒரு அசரீரி சத்தம் கேட்டிருக்கு, நான் இருக்க வேண்டிய இடம் இதுதான், என்னை இங்கேயே விட்டுட்டு நீ கிளம்பு விபீஷ்ணான்னு. திருமாலோட சிலை திருவரங்கத்திலேயே இருக்கட்டும், அதுக்காக தான் இப்படி செஞ்சேன்னு விநாயகரும் சொல்லியிருக்காரு. அரங்கநாதர் சிலை ரொம்ப காலமா காவிரி ஆற்றங்கரையிலேயே அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டு ஒரு தீவு போல காட்சி அளிச்சிருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு கிளிய தேடி வந்த சோழ மன்னன் அந்த சிலையை பார்த்ததும் அந்த இடத்துல அரங்கநாதருக்கு கோவில் கட்டி ஸ்ரீரங்கம்னு அந்த இடத்துக்கு பெயரிட்டு அரங்கநாதர மக்களால வழிபட செஞ்சிருக்காரு. திருச்சியில் புகழ் பெற்ற ஸ்ரீரங்கம் கோவில் உருவாகிறதுக்கு விநாயகர் தான் முக்கிய காரணமா இருந்திருக்காரு. அதோட திருமாலுக்கு துணையா விநாயகரும் உச்சி பிள்ளையார அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு மகேந்திர பல்லவன் ஆட்சி செஞ்ச காலத்துல இப்ப இருக்க உச்சி பிள்ளையார் மலையை பார்த்துட்டு, இப்படி ஒரு மலையை எங்கேயுமே நான் பார்த்ததில்ல, ஒரு தெய்வீக தன்மை நிறைந்த மலையா இருக்கே, அப்படி என்னதான் இருக்குன்னு மலை உச்சியில போய் பார்த்திருக்காரு. அங்க ஒரு விநாயகர் சிலை இருந்ததும் அந்த சிலையை தன்னோட அரண்மனைக்கு எடுத்துட்டு போக முயற்சி செஞ்சிருக்காரு. சிலையை நகர்த்த முடியாத காரணத்தினால அந்த மலையிலேயே விநாயகருக்கு ஒரு கோவில் கட்டியிருக்காரு பல்லவ மன்னன். ஒட்டுமொத்த உலகத்துல இருக்க எல்லா மாரியம்மனுக்கு தலைவியாகவும் எல்லா மாரியம்மன் கோவிலுக்கு தலைமை சக்தி பீடமாகவும் தமிழ்நாட்டில் முதன் முதலில் தோன்றிய சமயபுரம் மாரியம்மன் கோவில் எப்படி உருவானுச்சுன்னும், மாரியம்மன் யாரு, எப்படி பிறந்தாங்க, அவங்களோட வரலாறு என்ன, சமயபுரத்தம்மன் என்னெல்லாம் அதிசயங்கள் நடத்தினாங்கன்னு சமயபுரம் கோவில் பத்தின முழு தகவல்களையும் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். கண்ணனூர், கண்ணபுரம், விக்ரமபுரம், மகாகாளிபுரம்னு இப்படி பல பெயர்களால சமயபுரம் அழைக்கப்பட்டிருக்கு. சிவனோட முதல் மனைவி சதியோட உடல் வெட்டப்பட்டப்போ அவங்களோட கண் விழுந்த இடம்தான் சமயபுரம்னு சொல்றாங்க. திருச்சி காவிரி ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள சமயபுரம் கோவில் 300 ஆண்டுகள் பழமையான கோவில். ஒரு சோழ மன்னன் என்ன பண்ணிருக்காருனா, அவரோட தங்கச்சிக்கு சீதனமா இப்ப இருக்க சமயபுரத்துல ஒரு கோட்டையை உருவாக்கி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பாண்டிய மன்னர்களோட படையெடுப்பால அந்த இடம் அழிக்கப்பட்டு வேப்ப மரங்கள் நிறைந்த காடா மாறியிருக்கு. சரி, இப்போ சமயபுரத்தம்மன் யாரு, எங்கிருந்து வந்தாங்கன்னு பார்க்கலாம். யமன் கிட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாத்திக்க சிவபெருமான் கிட்ட சரணடைஞ்ச மார்க்கண்டேயன காப்பாத்த அந்த ஈஸ்வரனை கால சம்ஹாரமூர்த்தியா அவதாரம் எடுத்து யம தர்மராஜனை அழிப்பாரு. இதனால பிரபஞ்சத்துல ஜனனம் மற்றும் மரணத்துல அதிக குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. நோய்களின் அதிபதியான மாய அசுரன் அதிக அளவுல நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்திருக்கான். இத பார்த்து கோபப்பட்ட பார்வதி தேவி தன்னோட அம்சமா மாரியம்மனை உருவாக்கி மாய அசுரனை வதம் செய்ய அனுப்பியிருக்காங்க. மாரியம்மன் மாய அசுரனையும் அவனோட சகோதரர்களையும் வதம் செஞ்சு அவங்களோட தலைய ஒட்டியானமா அணிஞ்சி நோய்களோட கொடுமைகள்ல இருந்து மக்களை காப்பாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் கிட்ட ஆசி பெற்று அவங்களோட அண்ணன் வாழ்ற ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோயில்ல வைஷ்ணவி தேவியா அருள் புரிஞ்சு வந்திருக்காங்க.
ஒரு நாள் திடீர்னு அம்மனோட சிலை தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சான். உடனே அங்க இருந்த சுவாமிகள் என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தப்போ அம்மன் ரொம்ப உக்கிரமா இருந்திருக்காங்க. உடனே தண்ணி ஊத்தி அம்மனோட உக்கிரத்தை தணிச்சு ஏன் இப்படி உக்கிரமா இருக்கீங்கன்னு கேட்டப்போ, மக்கள் அசூரிங்கிற அம்மை நோயால அவதிப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் தான் பாதுகாப்பா இருக்கணும், அதனால என்னை இந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துல தனி சன்னதியில அம்மனா பிரதிஷ்டை செய்யுங்க, நானே உங்களுக்கு ஒளியா இருந்து வழிகாட்டுறேன், அந்த இடத்துல என்ன வச்சிடுங்கன்னு அசரடி சத்தம் கேட்டிருக்கு. ரங்கநாதர் கோவில்ல இருந்த ஜிஆர் சுவாமிகளும் வைஷ்ணவி சிலைய வேற இடத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம்னு முடிவெடுத்திருக்காங்க. ரங்கநாதர் கோவில்ல இருந்து வைஷ்ணவி அம்மனோட விக்கிரகத்தை தூக்கிக்கிட்டு பல்லக்குல போயிருக்காங்க. இரவு முழுவதும் ஒளியா இருந்து வழிகாட்டின அம்மன் விடிஞ்சதும் மறைஞ்சிட்டாங்களாம். கண்ணனூர் அரண்மனை மேட்டுல பல்லக்க நிறுத்தி வச்சுட்டு ஓய்வெடுத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிலைய தூக்க முயற்சி செஞ்சப்போ சிலைய அந்த இடத்த விட்டு நகர்த்தவே முடியலையாம். மறுபடியும் அசரீரி சத்தம் ஒழிச்சிருக்கு. இந்த வேப்ப மரங்கள் நிறைந்த காட்டிலேயே நான் வசிக்கிறேன், மக்களை நோய்களோட கொடுமைகள்ல இருந்து காப்பாத்த நான் இங்கேதான் இருக்கணும், என்னையே இங்கேயே விட்டுட்டு போங்கன்னு சொல்லிருக்கு அசரீரி சத்தம். அம்மனோட வாக்குப்படி ரங்கநாதர் கோவில்ல இருந்து எடுத்து வரப்பட்ட வைஷ்ணவி அம்மனை வேப்ப மரக்காட்டுல மாரியம்மனா அருள் புரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிபி 17 நூற்றாண்டுல திருச்சி ஆட்சி செஞ்ச விஜயநகர மன்னர் தென்னாட்டு மேல படையெடுத்து போருக்கு புறப்படும் போது அம்மன் வாழும் கண்ணனூர் வேப்ப மரக்காட்டுல அவர் படைகளோட தங்கி இருந்திருக்காரு. அப்போ இந்த போர்ல நான் வெற்றி அடைஞ்சா அம்மனுக்கு தனி ஆலயம் கட்டி கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டாராம். கிபி 1706 போர்ல வெற்றி அடைஞ்சோன்னு விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் சொன்ன மாதிரியே பிரம்மாண்டமா அம்மனுக்கு தனி கோவில் கட்டி கொடுத்துருக்காரு. அதுதான் இப்போ நம்ம வழிபடுற சமயபுரத்தம்மன் கோவில். இங்கே இருக்க சமயபுரத்தம்மன் சிலை மூலிகைகளால செய்யப்பட்டது, அதனால அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்ய மாட்டாங்களாம். வேப்ப மரக்காட்டுல இருந்த மாரியம்மனுக்கு அங்கேயே ஒரு தனி ஆலயம் எழுப்பப்பட்டு ஆதி மாரியம்மன் சொல்லி வழிபட்டு வராங்க. இப்ப இருக்க சமயபுரத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவுல ஆதி மாரியம்மன் கோவில் இருக்கு. இந்த மாரியம்மனை விக்ரமாதித்ய மகாராஜா வழிபட்டிருக்காருன்னு வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு. வேப்ப மரக்காட்டுல உருவான கோவிலுங்கிறதால மாரியம்மனோட தல விருட்சமா வேப்ப மரம் இருக்கு. சமயபுரத்தம்மனோட தாய் வீடா ஆதி மாரியம்மன் கோவில் இருக்கு. தக்க சமயத்துல என்ன வேண்டுனாலும் அதை அம்மன் நிறைவேற்றி கொடுக்கறதால சமயத்துல காக்கிற சமயபுரத்தால்னு அம்மனுக்கு பேர் வந்திருக்கு. சமயபுரம் மாரியம்மனோட சிறப்பே. சமயபுரம் மாரியம்மன் சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரு 2 விஷயம் அப்படின்னா, பூச்சொறிதல் விழாவும் அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கிறதும் தான். கூடை கூடையா டன் கணக்குல பூக்களால அம்மனுக்கு பூச்சொறிதல் விழா பிரம்மாண்டமா கொண்டாடிட்டு இருப்பாங்க. மாசி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பங்குனி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் சிறப்பா கொண்டாடுவாங்க. இந்த பூச்சொறிதல் விழாவுல தங்கச்சி மாரியம்மனுக்கு அண்ணன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கிட்ட இருந்து வர பூக்களால தான் முதல் பூச்சொறிதல் விழா நடக்குமா. பூச்சொறிதல் விழா உருவாக காரணமா அம்மன் நடத்தின ஒரு அதிசயத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி ஆட்சி செஞ்சப்போ திருச்சியை கைப்பற்ற திட்டம் போட்டிருக்காங்க பிரெஞ்சு படை வீரர்கள். ஸ்ரீரங்கத்துல பிரெஞ்சு படைகள் தங்கியிருந்திருக்காங்க. சமயபுரத்துல ஆங்கிலேயர்கள் முகாமிட்டு தங்கியிருந்திருக்காங்க. சமயபுரத்துல ராபர்ட் கிளைவ் அவரோட படைத்தளபதி ஜின்ஜின் டால்டன் லாரன்ஸோட கொண்டு வந்திருந்த ஆயுதங்கள் வெடிமருந்தெல்லாம் ஒரு டென்ட் போட்டு அதுல பாதுகாத்து வந்திருக்காங்க. சமயபுரத்தில் வாழும் மக்கள் இரவு நேரத்துல யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு போட்டிருக்காங்க. தளபதி ஜின்ஜின் நடுராத்திரியில ஆயுதங்கள் இருந்த டென்ட்டை பாதுகாத்து சுத்தி வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ யாருமே வெளியே வரக்கூடாதுன்னு தடை உத்தரவு போட்டிருக்கும் போது ஒரு பொண்ணு மட்டும் மஞ்சள் நிற ஆடையில ரெண்டு கையிலையும் தீச்சட்டி ஏந்திட்டு போயிட்டு இருந்ததை பார்த்திருக்காரு. நம்ம போட்ட உத்தரவை மதிக்காம இரவு நேரத்துல யார் அது போறதுன்னு பொண்ணே நில்லு யார் நீன்னு சொல்லி கத்திருக்காரு. அவரோட குரலை பொருட்படுத்தாம அந்த பொண்ணு போயிட்டே இருந்திருக்காங்க. உடனே ஜின்ஜின் அவர் கையில இருந்த துப்பாக்கியை எடுத்து அந்த பொண்ணை நோக்கி சுட்டிருக்காரு. அப்பதான் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. துப்பாக்கி தோட்டாக்கள் எல்லாம் பூக்களா மாறி அந்த பொண்ணோட தலையில விழுந்திருக்கு. துப்பாக்கி சத்தம் கேட்டு வெளியே வந்த ஊர் மக்கள் ஜின்ஜின் கிட்ட, தப்பு செஞ்சுட்டீங்களே, இது எங்களோட காவல் தெய்வம் மாரியம்மன், இவங்களை போய் சுட்டுட்டீங்களேன்னு சொல்லியிருக்காங்க. தெய்வ நம்பிக்கையும் இல்லாம ஊர் மக்கள் சொன்னதையும் நம்பாம சமயபுரத்தம்மன் மேலேயே சந்தேகப்பட்டிருக்காரு ஆங்கிலேய படை தளபதி ஜின்ஜின். நீங்க சொல்ற மாதிரி நான் கண்ணால பார்த்தது உங்களோட சமயபுரத்தம்மனா இருந்தா, இப்போ நம்ம கோயிலுக்கு போய் பார்ப்போம், அங்க அம்மன் இருந்தா நீங்க சொல்ற எந்த விஷயத்தையும் நான் நம்ப மாட்டேன், அப்படி அம்மனோட கருவறைக்குள்ள அம்மன் இல்லைன்னா நீங்க சொல்ற விஷயத்த நான் ஒத்துக்கிறேங்கிற மாதிரி வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு.
ஊர் மக்களும் ஆங்கிலேய படை தளபதியும் சமயபுரத்தம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா அம்மனோட கருவறையில சிலை இல்லாம இருந்திருக்கு. ரொம்ப குழப்பம் அடைஞ்ச ஜின்ஜின் மறுபடியும் கருவறைக்குள்ள எட்டி பார்த்திருக்காரு. அப்பவும் அம்மனோட சிலை அவரோட கண்ணுக்கு தெரியல. அப்போ ரொம்ப பெரிய ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்துக்கு அப்புறம் அம்மனோட சிலை கருவறைக்குள்ள மீண்டும் வந்திருக்கு. இந்த அதிசயத்தை கண்ணால பார்த்த ஊர் மக்கள் அம்மனோட காலடியில விழுந்து வணங்கி இருக்காங்க. ஜின்ஜினுக்கு கண் பார்வை பறி போயிடுச்சான். அதுக்கப்புறம் ஊர் மக்களோட அறிவுரையை கேட்டு அம்மனுக்கு வெள்ளியில கண்மலர் செஞ்சு கொடுத்து வேண்டிக்கிட்டாராம். 3 நாட்கள் கழிச்சு கண் பார்வை கிடைச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியில இருந்துதான் அம்மனுக்கு பூச்சரிதல் விழா வெகு சிறப்பா நடைபெறுதுன்னு சொல்லப்படுது. இந்த பூச்சரிதல் விழாவுக்கு பின்னாடி இன்னொரு வரலாறும் இருக்கதா நம்பப்படுது. அது என்னன்னு பாக்கலாம். நன்மைக்காகவும் கோடைக்கால அம்மை நோயில இருந்து பக்தர்களை பாதுகாக்கவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களோட நலனுக்காகவும் சிவபெருமான வேண்டி மாசி கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 28 நாட்கள் அம்மன் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்வாங்களாம். இந்த விரத நாட்கள்ல அம்மனுக்கு தலிகைக்கு பதிலா துள்ளு மாவு, வெள்ளரி பிஞ்சு, பாசி பருப்பு, இளநீர் வகைகள் தான் படையலா வச்சு படைச்சிட்டு இருக்காங்களாம். பக்தர்களும் அந்த நாள்ல விரதம் இருக்கிறாங்க. அம்மன் விரதம் இருக்கும் நாட்கள்ல அம்மனோட மனத குளிர்ச்சி அடைய செய்யறதுக்காக தான் இந்த பூச்சரிதல் விழா நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது. பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலோ இல்ல சித்திரை முதல் ஞாயிற்றுக்கிழமையிலோ வருஷத்துக்கு ஒரு முறை சமயபுரம் மாரியம்மன் கண்ணனூர்ல இருக்க ஆதி மாரியம்மனை பார்க்க போவாங்களாம். அப்போ ஊர் மக்கள் சேர்ந்து தாய் வீட்டு சீதனமா சமயபுரத்தம்மனுக்கு சீர்வரிசை கொடுப்பாங்களாம். தாய் வீடான ஆதி மாரியம்மன் கோவிலுக்கு சமயபுரத்தம்மன் போகும்போது அம்மனோட முகம் அவ்வளோ பிரகாசமாகவும் அழகாவும் இருக்குமா. திரும்பி வரும்போது ஒருவித சோகத்தோட இருக்கத பார்க்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் ஸ்ரீரங்கநாதர் சோகத்துல இருக்க தங்கச்சிக்கு சீர்வரிசை பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்புவாராம். அதுக்கப்புறம் அம்மன் மறுபடியும் பிரகாசமான முகத்தோட இருக்கத இப்பவும் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. சித்திரை தேரோட்டம் அப்போ மாரியம்மனுக்கு திருவானைக்கால் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவில்ல இருந்து சீர்வரிசை வருமா. அது மட்டும் இல்லாம இப்பவும் ஒவ்வொரு நாள் இரவும் ராத்திரி நேரத்துல அம்மனே ஊர் சுத்தி வந்து காவல் காக்குறதாகவும் நம்பப்படுது. இரவு நேரத்துல கோவில்ல தங்கியிருந்தா அம்மனோட சலங்கை சத்தம் கேக்குறத நம்மளும் கேட்க முடியும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரமும், தாலி பாக்கியம் வேண்டி வரவங்களுக்கு தாலி பாக்கியமும், நோய் பிணிகள்ல இருந்து மக்களை பாதுகாக்கவும், அநீதி நடந்தா சரியான தீர்ப்பு சொல்றவங்களாவும், தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு முதன்மை தாயா இருந்து சமயபுரத்துல அருள் புரிஞ்சிட்டு வராங்க மாரியம்மன். பக்தர்களோட நலனுக்காக அம்மனே பச்சை பட்டினி விரதம் இருக்கிறது உலகத்திலேயே இந்த அம்மன் மட்டும்தாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களையும், இப்போ நம்ம பார்த்த திருச்சியில் அமைந்துள்ள கோவில்ல நீங்க எந்த கோவிலுக்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் கூடவும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த கோவிலோட வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்.